சபை வளர்ச்சி என்றால் என்ன? ரெண்டு வித வளர்ச்சிகள் இருக்கின்றன. குவாலிட்டேட்டிவ் க்ரோத், குவாண்டிடேட்டிவ் க்ரோத். தரம் ரீதியான வளர்ச்சி, எண்ணிக்கை ரீதியான வளர்ச்சி. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் ஒரு போலியான முட்டாள்தனத்துக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், எண்ணிக்கை ரீதியான வளர்ச்சி தான் வளர்ச்சி, இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு வெற்றிகரமான ஊழியங்கள் என்று சொல்லப்படும் ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? நிறைய ஜனங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு உலகத்திலே சக்சஸ்ஃபுல் சர்ச், சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி என்றால் 5,000-6,000 பேர் கொண்ட ஒரு சபை, ஒரு சக்சஸ்ஃபுல் சுவிசேஷ கூட்டம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர வேண்டும், இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சபையின் வளர்ச்சி, எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், எத்தனை பேர் பெறுகிறார்கள் என்ற தெய்வமே. அப்படியானால் இன்றைக்கு சக்சஸ்ஃபுல் சர்ச்சஸ் வசனத்தின்படியாய் செயல்படுகிற சர்ச்சஸ் அல்ல, கள்ள உபதேச சபைகள். ஜெகவாஸ் விட்னஸஸ் எப்படி வளர்கிறது பாருங்கள். மார்மனிசம், தி சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் தி லேட்டர் டே செயின்ட்ஸ் எப்படி வளர்கிறது என்று பாருங்கள். கள்ள உபதேசங்கள் வளர்கிற வேகத்தில் நல்ல உபதேசம் வளராது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உண்மையான வளர்ச்சி எங்கே இருக்கிறது? எண்ணிக்கையிலே வளருவது நல்லது, ஆனால் அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? தரத்தில் வளர வேண்டும். 5,000 பேர் கொண்ட சபை, அதிலே 4,900 பேர் கள்ளன்களும் பைத்தியக்காரர்களுமாய் இருப்பார்கள். அதை விட 50 பேர் கொண்ட சபையிலே ஒரு 45 பேர் பரிசுத்தவான்களாக இருந்தால் அதுவே வெற்றிகரமான சபை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தரத்தில் சபை வளர்வதற்கு இந்த ஆவியின் வரங்களினுடைய செயல்பாடுகள் அவசியம். தரத்தில் வளரும், எண்ணிக்கையை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளட்டும். புரிகிறதா? இப்போ இந்தியாவில் மெரினா பீச் என்று இருக்கிறது, சென்னையில் மெரினா பீச்சில் இந்த நாட்களில் நான் நினைக்கிறேன் இந்த பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துவது தடை. ஆனால் ஒரு காலத்தில் எல்லா நிகழ்ச்சிகளையும் மெரினா பீச்சில் நடத்துவார்கள். மெரினா பீச் தெரியல, நீளமான கடற்கரை சென்னையிலே. அதில் அப்படியே நடந்து கொண்டு போனால் எம்ஜிஆர் சமாதி வரும், அதற்கு பக்கத்தில் அண்ணா சமாதி வரும். ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதில் சுண்டல் விற்கிறவன், வளையல் விற்கிறவன்னா அது இது என்று. சென்னையிலே மெரினா பீச் என்றால் பயங்கர ஒரு ஃபேமஸ். பொதுவாக மாலையிலே ஒரு கூட்டம் நடக்க போகிறது என்றால் அநேகமாக காலையிலேயே அந்த ஸ்டேஜ் சவுண்டு போடுகிறவர்கள் எல்லாரும் வந்து அந்த கம்பங்களை ஊண்டி அந்த வயர்களை எல்லாம் பொருத்தி வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். நான் கண்ணால் கண்டபட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் கூத்து என்ன தெரியுமா? இந்த பெரிய லாரி வந்து அந்த பொருட்களை எல்லாம் இறக்கி மேடையை செய்ய ஆரம்பிக்கும் போதே ஒரு 1,000-1,500 பேர் வந்து முன்னாலே அமர்ந்து இடம் பிடித்துக் கொள்வார்கள். நான் கண்ணால் கண்டதையும் சொல்லுகிறேன். அந்த வெயில், நான் இலங்கையிலே பெல்வுட்டில இருந்து நான் கண்டிக்கு போனாலே எனக்கு சூடு தாங்க முடியாது. அப்போ சென்னைக்கு போகும் பொழுது எனக்கு அந்த வெயில், அந்த அந்த ஹியூமிடிட்டி, அந்த வியர்வை, அதெல்லாம் எனக்கு தாங்க முடியாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படியடா இந்த வேகாத வெயிலில் அந்த மணலை குமித்துக் கொண்டு இத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் படம் பார்க்கறது போல. அவர்களிடம் போய் கேளுங்கள், இது என்ன மீட்டிங்? தெரியாது, அரசியல் மீட்டிங்கா, ஏதாவது ஒரு மேஜிக் ஷோவா, மியூசிக்கல் ஷோவா, கிறிஸ்டியன் க்ரூசேடா என்று கூட தெரியாது. அவர்களுடைய மனோபாவம் என்னவென்றால், ஏதோ நல்லது நடக்க போகிறது, இப்போவே இடத்த பிடிச்சாதாண்டி நமக்கு சரி என்று உட்கார்ந்து கொள்வார்கள். அப்ப நம்ம ஆள் மெரினா பீச்ல ஒரு க்ரூசேட் நடத்தினா அவர் போட்டோ எல்லாம் எடுத்து மேகசீன்ல போடலாம். எப்படி போடலாம்? திரளாய் கூடி வந்திருந்த ஜனத்திரளின் ஒரு பகுதியின் ஒரு பக்கமும், திரளாய் கூடி வந்திருந்த ஜனத்திரளின் மறுபகுதி மற்ற பக்கமும் போடலாம். வீடியோ எல்லாம் பறக்க விட்டு கேமராஸ் எடுக்கலாம், ட்ரோன் வழியால கூட எடுக்கலாம். ஏன்னா அங்கிருந்து அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயான்னு கத்துவான். ஏன் கத்துறானு கூட தெரியாது. அதே ஸ்டேஜில் அப்படி சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அரோகரான்னு கத்துனா எல்லாம் அரோகரான்னு கத்துவான். நம்மால் அல்லேலூயான்னு கத்த வச்சுட்டு அந்த வீடியோவை எடுத்து ஆவியானவர் இறங்கின காட்சி, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மேல் ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றின காட்சின்னு போடுவான். நம்மால் வேணும் வாயப்பழந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த நோவேல் ஆஸ்லோவில் ஒரு 25-30-40-50 பேரை வச்சுக்கிட்டு சபை நடத்துறவங்களுக்கு நம்ம எல்லாம் ஏண்டா ஊழியத்துக்கு வந்தோம்னு இருக்கோம்.
ஏன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்களே, நான் சொல்றது உண்டா இல்லையா? ஆகவே எண்ணிக்கையின் அடிப்படையில் ஊழியம் அல்ல, முதலாவது தரம், தரம் இருக்க வேண்டும், தரம் இருக்க வேண்டும். சபையிலே தரம் வளரும் பொழுது எண்ணிக்கையும் வரும். அது வரட்டும், வராமல் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை, ஆனால் தரத்திலே சபை வளர வேண்டும்.